நல்ல ஸ்டோரியை வச்சுட்டு ஸ்கிரீன் பிளேல செம்ம இது லாக் லாக் ஆகா லாக் வாட் அ வேர்ட் கண்ணு முடிச்சதுக்குள்ள கிளைமேக்ஸ் வந்துச்சு அப்புறம் சவுண்ட் சொல்லியும் நம்ம அந்த படத்தை என்கேஜ் பண்ண முடியும் உஷஸ் உஷஸ் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா இப்போ பொதுவாக ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படியா இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு அமைதியான சீன் அதாவது மியூசிக் இல்லாத சீன்ஸை பார்த்தாலே அது லேகாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நகர்ற மாதிரி தெரிஞ்சுது மியூசிக் இல்லைனாலே அது போர் அடிக்குது அப்படின்றது மியூசிக்கே இல்லாமல் ஒரு ஃபிலிம் ஓடிக்கிட்டே இருக்கும் சடனாக வந்து அந்த இடத்துல ஒரு மியூசிக் கேட்கும் மியூசிக் கேட்க உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த மியூசிக் கேட்கலன்னா அங்கே கத்த மாட்டாங்க சவுண்டு சத்தமாக இருந்தது மியூசிக் பயங்கர லவுடாக இருந்ததுன்னா நல்லா இருக்கணும் மியூசிக் லவுட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா அது நல்லா இல்லைன்னுன்ற ஒரு ஆஸ்பெக்டும் இருக்கிற மாதிரி தோணுச்சு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு டெக்னிக்கலா ஒரு ஃபிலிம் என்கேஜ் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் கதையின் வழியா ஒரு படத்தை என்கேஜ் பண்றதுக்குன்ற இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்கேஜிங்கான ஃபிலிம் எதை நம்புறேன்னா கதையின் வழியா என்கேஜிங்காக கொடுக்குற ஒரு ஃபிலிமை தான் நான் நம்புறேன் இப்படி எந்த ஆஸ்பெக்ட்லயுமே இல்லாத ஒரு ஃபிலிம் கதையா கதையின் வழியா உள்ள விஷயங்களை மட்டுமே வச்சு என்கேஜ் பண்ண ஒரு சினிமாவை பத்தி தான் நம்ம பேச போறோம் அந்த படம் பேரு 96 96 அப்படின்ற ஃபிலிம் இவங்க சொல்கிற டெக்னிக்கலி என்கேஜ்டு ஃபிலிமாக காட்டுற எந்த ஆஸ்பெக்டையுமே ஃபாலோ பண்ணாத ஒரு ஃபிலிம் அது அந்த கதையின் வழியாக நமக்கு என்கேஜ்மெண்ட்டையும் அதில் வர கதாபாத்திரங்களால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்ட முடிஞ்சதால் அந்த ஃபிலிமை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இப்படி 96 அப்படின்ற ஃபிலிமில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்டாக பார்க்குறது வந்து சைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சைலன்ஸ் வந்து 96 ஒரு கேரக்டராகவே இருந்ததாக நான் பார்க்குறேன் ஒரு சீனில் சைக்கலஜிக்கலாக இருக்கிற விஷயங்களை வந்து டயலாக்ஸ் மூலியமாக கன்வே பண்ணுவாங்க மியூசிக் மூலியமாக கன்வே பண்ணுவாங்க இந்த படத்தில் வந்து நிறைய பொருட்கள் மூலியமாகவும் அந்த பொருளுக்குள்ளேருந்து வர சத்தங்கள் வழியாகவும் படத்தில் நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ணியிருந்தாங்க ராம் ஸ்கூலை பார்க்கலாமான்னு பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் வந்து நடந்து போய் அந்த ஸ்கூலை பார்க்குற ஒரு ஷாட் இருக்கும் இப்போ குறிப்பாக ஒரு சில ஃபிலிம்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு கேரக்டர் வந்து அந்த விஷயத்த பார்க்குதுன்னா அது நடக்கும் நடந்து வந்து பார்க்கும் பார்த்துருச்சு அந்த கேரக்டர் ஓகே அதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் ஆனால் 96 பொறுத்த வரைக்கும் ராம் நடந்து வர்றது அவர் வந்து நின்று பார்க்கறதே ஒரு சீன் மாதிரி அவங்க வந்து மேக் பண்ணியிருப்பாங்க அதை வந்து சும்மா அவர் வந்து பார்க்குறாரு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் இருக்காது அடுத்து ராம் கிட்ட வந்து ஜானு வராங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றப்ப ஒரு சைலன்ஸ் கிரியேட் ஆகும் ஜானுவோட ஃப்ரெண்ட் சுபா வந்து எப்பயுமே வந்து ஒரு கையில ஒரு மர ஸ்கேலை வச்சுக்கிட்டே இருக்கிறத நிறைய சீன்ஸ் நம்ம பார்க்கலாம் அந்த ஸ்கேலோட சவுண்டை வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க ஜானு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வராடப்ப கிளாஸ் டீச்சர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து டேபிள் அந்த ஸ்கேலை தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க மிஸ் வந்து ஜானு எங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த தட்டுறதை நிறுத்திட்டு ஜானு வரல அப்படின்றத சொல்லுவா ஜானகி அதே ஸ்கேல் யூஸ் பண்ணி இன்னொரு சீக்வன்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ராம் வந்து அந்த சுபா கிட்ட வந்து நாங்க லவ் பண்றோம் அப்படின்ற விஷயத்த கன்வே பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் ஆனா இந்த விஷயத்த சுபா கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல அது ஒரு பயங்கரமா ஸ்டேஜ் பண்ணி நாங்க பண்றோம் அப்படி பண்றோம் டைலாக் எல்லாம் அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது ஜானு தூரத்துல நின்று இருப்பா ராம் வந்து அவகிட்ட எதாவது சொல்ற மாதிரி இருக்கும் அப்ப டக்குன்னு அந்த ஸ்கேல வந்து கீழே விடுற மாதிரி இருக்கும் இது வந்து அந்த ஷாக்கையும் அந்த மொத்த சீனையுமே ஈஸியா ரொம்ப கன்வே பண்ணிட்டு போன மாதிரி இருக்குது வித்வுட் த டயலாக்ஸ் ஜானு ரெண்டாவது நாளும் ஸ்கூலுக்கு வரல அப்படின்ன உடனே ராம் வந்து சுபா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு நமக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அப்ப அந்த பொண்ணு திரும்பி ராம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி டீச்சர் வந்து சாக்பீஸ்ல ஏறிட்டு இருப்பாங்க அந்த சீன் வந்து ஒரு டென்ஷனா இருக்கும் லைக் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை வந்து டீச்சர் பாத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டென்ஷனோட இருக்கும் அந்த டென்ஷனை இன்னும் எக்ஸ்ட்ராவா கடத்துற மாதிரி சாக்பீஸை நம்ம போர்டில் ஏறும் போது ஒரு கிரிக்கு கிரிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்ட் வந்து அவங்க சாக்பீஸ்ல ஏறும் போது பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கும் அது அந்த சீனுக்கு கொஞ்சம் டென்ஷன் பில்ட் பண்ண மாதிரி எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அதே சீக்வன்ஸில் ஜானு வரல நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு ராம் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஸ்கூல் பெல்லு வந்து ஒரு ரிதமில் தட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்கூல் பெல் ரிதமில் தட்டினது அவனோட அந்த குழப்பத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த டென்ஷனையும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது
அண்ட் இதே ஸ்கூல் பெல் சவுண்ட் வந்து இன்னொரு இடத்துல இந்த படத்துல வரும். யமுனையாற்றிலே பாட்டை வந்து அவர் பாட சொல்லி அவர் ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் கேட்பாரு. அப்ப வந்து அவன் வந்து ஜானு வந்து பாட மாட்டாங்க அந்த பாட்டை. ஸோ அவ பாடல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அப்புறம் அவனுக்கு ஒரு டென்ஷனும் ஒரு சின்ன கோபமும் இருக்கும். அப்ப பேக்ரவுண்ட்ல ஸ்கூல் பெல்லோட சவுண்ட் கேட்கும். அது அவனோட கோபத்தை வெளிப்படுத்தின மாதிரி இருந்தது. இந்த பெல் சவுண்ட்ல ஒரு சின்ன விஷயம் ஒன்று இன்டர்லிங்க் ஆகிற மாதிரி இருந்தது. லைக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராம் வந்து ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெல்லை கையில வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு டியூன்ல தட்டுவார், டட் 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 அந்த மாதிரி ஒரு ஒரு டியூன்ல அவர் ஒன்று தட்டுவார். அந்த எக்ஸாக்ட் டியூன்ல தான் வந்து இந்த பெல்லும் அடிக்கும். இந்த ரெண்டு பெல்லோட டியூன், அதாவது அந்த 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 ரிதம் வந்து சேமா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸ்கூலுக்கு வராத ஜானுவை தேடி ராமும் அவன் ஃப்ரெண்டு சுபாவும் சைக்கிளில் தேடுவாங்க. நிறைய இடத்துல தேடிட்டு ஒரு இடத்துல நிப்பாங்க. எங்கேயுமே ஜானு கிடைக்கல அப்படின்னும் போது நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சுபா பேசிட்டு இருக்கும் போது நம்மளால இன்னும் போய் தேட முடியலையே, நம்மளால போய் இன்னும் பார்க்க முடியலையே அப்படின்ற எந்த அங்க ஒரு சிமிலர் டயலாக்ஸோ எதுவுமே இருக்காது. அந்த டயலாக்ஸ் இல்லாம அவன் வந்து அந்த சைக்கிளோட பிரேக்கை வந்து பிடிச்சி பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும். அது அவனோட ஃபீலிங்க இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி இருந்தது. அண்ணாத்த கிளம்பலாமா? இல்ல இருட்டிடுச்சு, இதுக்கு மேலே லேட்டா போனா அம்மா என்ன அறிஞ்சிடும். ஜானுவோட பர்த்டேக்கு வந்து சாக்லேட்ஸ் கொடுத்துட்ருப்பா. அப்போ வந்து ராம் கிட்ட சாக்லேட் கொடுக்கும் போது அவனோட ஹார்ட் பீட்டை வச்சு அங்கே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஜானோட பர்த்டேக்கு அவள் வந்து சாக்லேட் கொடுக்குறப்ப அவன் பூச்சத்தோடையும் பயத்தோடையும் இருந்துகிட்டே இருப்பான். அவன் ஒரு டென்ஷனில் இருப்பான். அந்த டென்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸுக்கு அப்புறம் அது ஹார்ட் பீட் சவுண்டை வச்சு அந்த டென்ஷனை பில்ட் பண்ணி அந்த ஆஸ்பெக்ட் இருக்கும். அது ஒரு ரெகுலராக இருந்தது தான். ஆனால் அந்த ஹார்ட் பீட் சவுண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அது ஆம்பியன்ஸோட சவுண்டு வச்சு தான் போயிட்டு இருக்கும். அப்போ அவன் டென்ஷனாக இருக்கான், இவங்க ரெண்டு பேர் சாக்லேட் ஏதோ கொடுக்குறாங்கன்ற இந்த ரெண்டு டென்ஷனை வந்து தூரத்தில் ஏதோ வந்து ஒரு பிடி சார் வந்து விசில் அடிப்பாங்க ஸ்கூலில் தூரத்தில் பிளே கிரவுண்டில் டீச்சர் விசில் சவுண்ட். ஸோ அந்த விசில் சவுண்ட் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த விசில் சவுண்ட் வந்து இவனோட குழப்பத்தையும் இந்த சீனோட விஷயங்களையும் சேர்த்து ஒரு டென்ஷனை பில்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ. தேங்க்யூவா? இன்னைக்கு எனக்கு என்ன ரீயூனியனுக்கு ஜானு வந்த பிறகு ராமோட ஃப்ரெண்ட் வந்து அவரை கூப்பிடுறதுக்காக நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து ராம் வந்து கையில ஒரு பலூனை வச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பலூன்ல ஒரு தடவிட்டே இருக்கிறது, போய் பேசலாமா வேணாமான்ற அந்த டென்ஷனை ஒரு கூச்சத்தை கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அவர் ஃப்ரெண்ட் வந்து அவர் தட்டை வந்து பலூன் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த கூச்சம் போன மாதிரியோ இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு அந்த பலூன் பர்ஸ்ட் ஆனதுன்றது ஒரு ஹியூமராகவும் இருக்கும். பிளஸ் அதே சேம் டைம் அந்த சீனையும் அழகாக கன்வே பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஜானு கிட்ட வந்து ராம் வந்திருக்காரு அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்ன உடனே அங்க ஒரு சைலன்ஸ் கிரியேட் ஆகும். ராம் வந்திருக்கான், அங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். இரவங்க தீவாய்க்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைலாக் மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. ஏர்போர்ட்ல நின்று இரு நான் வரேன், அவங்க கூட சேர்ந்து டிக்கெட் எடுத்திருக்கேன், உள்ள வரைக்கும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு ரெண்டு டைலாக் மட்டும் தான் இருக்கும். அப்படி பாக்காத இரவிங்க தீவாய்க்கு அப்புறம் படத்துல டயலாகே இருக்காது. ஒரு ஒரு ஃபுல் சைலன்ஸா இருக்கும். இப்போ ரெகுலரா அப்ரோச்ல அது இருக்குன்னா லாஸ்டா அவங்க ரெண்டு பேரும் பிரியும் போது பயங்கர பஞ்ச் டயலாக் அடிச்சு நான் இதுக்கப்புறம் உன்னை நான் எப்படி பார்க்க போறேன் அது இதுன்ற ஒரு மாதிரி பயங்கரமா அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அழுது அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அதுக்கு ஹை ஸ்பீட் ஷாட்லாம் வச்சு அவங்களை பாய் சொல்ல வச்சு என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ல தான் அது படம் மேபி அது ரெகுலரா போயிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஸ்கோர் அண்ட் அந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் தான் இருக்கும். அவங்க அழும் போது அவங்க மூஞ்சில கையை வச்சு அழுவாங்க, அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் போயிடும். இருக்காது பட் ஆனா ஆடியன்ஸ் உணர வச்சு அதை ஃபீல் பண்ண வைக்கிறதா இருந்தது. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் அந்த படத்துல இருந்ததா நான் பாக்குறேன்.